வெல்கம் டு பின்ரை ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பிலேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிலும் இன்றைக்கி பொது தமிழ். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக டிஎன்பிஎஸ்சியால் கனெக்ட் பண்ணப்பட்ட எக்ஸாம் வந்து கம்பைன்ட் ஜியாலஜி சப்ஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் டேட்டட் 18th August 2023. அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 6200 கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழ் ஸ்கூல் புக்ஸை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸை பார்க்குறீங்க, சரிங்களா? நீங்கள் வெறுமே இந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டு போனீங்கன்னா மார்க் வரும், ஆனால் கட் ஆஃபை தாண்டவே முடியாது, சரியா? நீங்கள் வந்து ஒரு 90+ வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2 2A எடுக்கணுன்னா இதுதான் மெத்தட், சரிங்களா? ஸ்கூல் புக்கை தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே, சரிங்களா? பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதே மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸையும் இது மாதிரி கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். யூனிட் 8, யூனிட் 9, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, ஐஎன்எம்னு சொல்லிட்டு, சயின்ஸுன்னு சொல்லிட்டு. அதே 2023 வரைக்கும் மென்டல் எபிலிட்டியும் நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம், சரிங்களா? யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரிங்களா? ரொம்ப டைம் இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். பிப்ரவரி மாதம் தானே எக்ஸாமு, என்ன இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே சிலபஸை முற்றிலும் முடிச்சிடணும், சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு மூணே வேலை தான், ஒன்று ரிவிஷன், இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ், மூணாவது ஆப்டிடியூட், சரிங்களா? இப்படி இருந்தால் தான் நீங்கள் வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ண முடியும். நான் வந்தவுடனே பார்த்துக்கிறேன்னு நினச்சிங்கன்னா என்ன படிக்கிறது ஏது படிக்கிறதுலே நாட்கள் ஓடிடும், சும்மா போய் எக்ஸாம் எழுதிட்டு வர மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால் நீங்கள் பாருங்கள். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.